ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெந்தன் பிளாக்ஸ். ஸோ கொஞ்ச நாளாக நம்மளால் வீடியோஸ் போட முடியல, பட் ஆனால் இதுக்கப்புறமா ரெகுலராக நான் வந்து வீடியோஸ் போடுவேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய ஒய்ஃபை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து பெருமைப்படுவாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் கரெக்டாகவே நிஜமாகவே அவங்கள ராணி மாதிரி தான் பார்த்துக்குறாங்களா, இல்லை அது இதில் ஏதாச்சும் ஒன்று சின்ன ஃப்ளா இருக்கா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் இன்னைக்கான வீடியோ. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்கோ இல்லை, பட் அட் த சேம் டைம் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரைசேஷனில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸை பார்த்துருப்போம், சில ஹஸ்பண்ட்ஸை பார்த்துருப்போம். இந்த மாதிரி நான் என் ஒய்ஃபை ராணி மாதிரி வச்சுருக்கேன்ப்பா, அவள் வெளியவே போக மாட்டாப்பா, அவள் வீட்டில் தான்ப்பா இருப்பா, வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் என்ன பண்ணுவா, இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துப்பா, என் பிள்ளைங்களை பார்த்துப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது, அது நான் சொல்கிறேன். அது சப்போஸ் நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் உண்மையாகவே உங்கள் ஒய்ஃபை ராணி மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் எல்லாமே பண்ணலாம் ஓகேவா, ஆனால் எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டு, அதாவது காசு பணம் உங்களோட வெல்த் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்கள எதையுமே அனுபவிக்க விடலைன்னா அந்த ஃப்ரீடம்க்கு ஒரு மதிப்பே கிடையாது இல்லையா, ஒரு அர்த்தமே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அவங்ககிட்ட, காசு பணம் என்னோடய எல்லா சொத்தும் உனக்கு தான் அப்படிலாம் சொன்னாலும் நீ இங்கே போகாத, நீ அங்கே போகாத, நீ என்னை கேட்காமல் இது பண்ணக்கூடாது, நீ என்னை கேட்காமல் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஒரு மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்ததுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது, ரைட்? ஸோ நீங்கள் உண்மையாகவே யாராச்சும் ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க அவங்களுக்கான ஃப்ரீடமை அவங்க அவங்களுக்கு கொடுங்க. ஓகே, ஸோ எப்பயுமே வந்து ஒரு சே ஃபார் லேடிஸ் நீங்கள் உட்கார வச்சுட்டு நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட, உனக்கு என்ன பிடிக்குமோ, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ அதை பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் அவங்களுக்கு எதுவுமே தர வேணாம், அந்த ஒரு வார்த்தை நீங்கள் அவங்க கூட நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தைரியமே போதும், தே வில் கான்கர் த வேர்ல்ட். ஸோ அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை நிஜமாகவே என் ஒய்ஃபை ராணி மாதிரி தான் வச்சுருக்கீங்கன்னா ஒரு பிக் தம்ஸ் அப். ஓகே, ஸோ ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து அனுபவிக்க விட்டால் தான் அதுக்கு பேர் ஃப்ரீடம், இல்லைனா வந்து இட் இஸ் ஜஸ்ட் வொர்த்லெஸ் வேர்ட். ஸோ ஹாவ் அ கிரேட் டே, யோசிச்சு பாருங்கள். பை பை.